மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் தலைமைச் செயலகத்திலிருந்தும் காணொலி காட்சி வாயிலாக புதுடெல்லியிலிருந்து மாண்புமிகு ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் ஜெயராம் கட்கரி அவர்கள், மாண்புமிகு ஒன்றிய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் திரு சர்பானந்த் சோனோவால் மற்றும் மாண்புமிகு ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை இணையமைச்சர் ஜெனரல் வி கே சிங் ஆகியோர் முன்னிலையிலும் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் மற்றும் நேஷனல் ஹைவே லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் சென்னை துறைமுகம் ஆகியவை இணைந்து பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் திருவள்ளூர் மாவட்டம் மொப்பேட்டில் 1200 கோடி ரூபாய் முதலீட்டில் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. மாநில அளவிலான கள வில்வித்தை போட்டிகளில் தமிழ்நாடு இளைஞர் கள வில்வித்தை சங்கம் சார்பாக நடைபெற்ற மாநில மற்றும் தேசிய போட்டியில் வெற்றி பெற்ற 3 தங்கம், 2 வெள்ளி மற்றும் 2 வெண்கல பதக்கங்களை வென்ற திருவாரூர் மாவட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் அண்ணன் மகன் திரு ஏ பி ஜே எம் ஜெய்னுலாபுதீன் அண்ணன் மகள் டாக்டர் ஏ பி ஜே எம் நஜீமா மரைக்காயர் மற்றும் குடும்பத்தினர் சந்தித்து சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு திருவுருவச் சிலை அமைக்கப்படும் என்று அறிவித்தமைக்காக நன்றி தெரிவித்துக் கொண்டு டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் 90வது ஆண்டு பிறந்தநாள் விழாவிற்கான அழைப்பிதழ் வழங்கினார்கள். மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லியில் தேசிய பல்முனை போக்குவரத்து கட்டமைப்பு மற்றும் பல்வேறு பொருளாதார மண்டலங்களை இணைப்பதற்காக கதிர்சக்தி என்ற திட்டத்தை தொடங்கி வைத்த நிகழ்வுகளிலும் புதிய தொழில் கண்காட்சி வளாக திறப்பு விழா நிகழ்விலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டார்கள். திருவேற்காடு அருள்மிகு கருமாரியம்மன் திருக்கோயில், சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், இருக்கன்குடி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் ஆகிய திருக்கோயில்களில் உள்ள பயன்பாடற்ற பொன் இனங்களை தங்க கட்டிகளாக மாற்றுவதற்கான பூர்வாங்க பணிகளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் காணிக்கையாக வரப்பெற்ற பல்வேறு பொன் நகைகளை மாண்புமிகு நிதியரசர்கள் முன்பாக கணக்கெடுக்கும் பணியினை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருக்கோவிலில் வரப்பெற்ற பொன் நகைகளை கணக்கீடு செய்யும் பணியை துவக்கி வைத்ததற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு திருச்சி மண்டல இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் இருக்கங்குடி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கடந்த 10 ஆண்டுகளில் காணிக்கையாக வரப்பெற்ற பல்வேறு கணக்கெடுக்கும் பணியை துவக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கான வருவாய் நிர்வாக ஆணையரக இணையதளம், துணை ஆட்சியர்களுக்கான வலைதளம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான மாவட்ட மாறுதல் வலைதளம் ஆகியவற்றை தொடங்கி வைத்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார்கள். கொரோனா நோய் கட்டுப்பாடு மற்றும் ஊரடங்கு குறித்து தலைமைச் செயலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை தலைமைச் செயலகத்தில் ஒன்றிய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் செயலாளர் திரு தருண் கபூர் அவர்கள் சந்தித்து பேசினார். கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள மாவட்ட கால்நடை பண்ணையில் அமைக்கப்பட்டுள்ள நாட்டுக்கோழி இனப்பெருக்க வளாகத்தை திறந்து வைத்தார்கள். தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தின் 2020-21 ஆண்டிற்கான இடைக்கால பங்கு ஈவு தொகையாக 1 கோடி ரூபாய்க்கான காசோலையை மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காட்டில் கட்டப்பட்டுள்ள மீன் வளர்ப்பு தொழில்நுட்ப தொழில்சார் கல்வி நிலைய கட்டிடம் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஜீயபுரத்தில் கட்டப்பட்டுள்ள வளங்குன்றா நீர் உயிரி வளர்ப்பு மைய கட்டிடம் ஆகியவற்றை திறந்து வைத்தார்கள்.